வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனிஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடியோ இனிஸ் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நந்துவின் கையருகில் வானம், அத்தியாயம் 1. வேலை முடிந்து குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து வர அவசர அவசரமாக விரைந்தாள் பானு. பள்ளி நேரம் முடிந்து வெகு நேரமாகியிருந்தது. அவள் பகுதி நேர வேலை செய்யும் இடத்தில் நினைத்த நேரத்தில் கிளம்ப முடியாது. சின்ன பிள்ளை வைத்திருப்பவள் என்ற விஷயம் வேலைக்கு உலை வைத்துவிடும். அவளுக்கு குழந்தை மட்டும்தான், அவனையும் அவள்தான் பார்க்க வேண்டும் என்று தெரிந்தால் அவ்வளவுதான். இந்த வேலை இது நாள் வரை அவளுக்கு மிக அவசியம் என்பதாலும் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த வேலையை தொடர்ந்திருந்தாள். குழந்தை பள்ளி முடிந்ததும் பள்ளி ஆயா கொஞ்ச நேரம் பார்த்து கொள்வாள். ஆனால் எவ்வளவு வேகமாக வேலை முடிந்து ஓட்டமும் நடையுமாக சென்றாலும் அது அந்த ஆயாவுக்கு தாமதமே. அவளும் நடைபாதையோரம் எவ்வளவு நேரம்தான் சின்ன பிள்ளையை வைத்து கொண்டிருப்பாள்? எனவே அவள் முசுட்டு முகத்தை பார்க்க வேண்டுமே என்ற பதைப்புடன் நடையை எட்டி போட்டாள். குழந்தையும் பசியோடு இருக்கும், அது வேறு அவள் நடையை விரைவாக்கியது. இனி நாளை முதல் பள்ளி விடுமுறை வேறு. பிள்ளையை யாரிடமும் முழு நேரம் விட முடியாது என்பதால் இன்று வாங்கிய சம்பளத்துடன் அவள் வேலையை விட்டிருந்தாள். கணக்கு முடிக்க மேலும் சிறிது தாமதமாகிவிட்டது. கொஞ்சம் சேமிப்பும் இந்த பணமும் 2 மாதம் தள்ளப்போதும். ஆனால் மகனின் எதிர்காலத்திற்கு, படிப்பிற்கு நிறைய சம்பாதிக்க வேண்டுமே. பிள்ளை முழு நேரம் பள்ளி போய்விட்டால் நல்ல வேலை தேடிக்கொள்ளலாம். பிள்ளைக்கும் நல்லதாக நிறைய செய்யலாம். பிள்ளை பெரிய ஆளாகும் கனவை கண்டுகொண்டே வேகமாக நடந்தாள் பானு. பல்வேறு எண்ணங்களுடன் பள்ளி வாயிலை அடைந்தவள் அங்கு பிள்ளையையும் ஆயாவையும் காணாது திகைத்தார். ஐயையோ, ஆயா கோபித்து கொண்டு போய்விட்டாளா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறாளே. என்ன கண்ணினி, எப்போ பார்த்தாலும் லேட்டாவே வர என்று. பிள்ளையை விட்டுவிட்டு போய்விட்டாளா? இது போக்குவரத்து மிகுந்த சாலை, பிள்ளை ரோட்டில் இறங்கி இருக்காது. இல்லை, யாராவது பிள்ளையை. ஐயோ, கண்களை இருட்டியது அவளுக்கு. இப்போது நான் இங்கே விழுந்து விட்டால் என் பிள்ளையை யார் பார்ப்பார்கள்? கண்கள் குளம் கட்ட சுற்றுமுற்றும் பார்த்தாள். கண்ணீர் பார்வையை மறைத்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு உற்று பார்த்தாள். எங்கே போனாள் இந்த ஆயா? அருகிலிருந்த கடையில் இருந்தவரிடம் திரும்பினாள். அண்ணே, இங்கே ஆயம்மா ஒரு பிள்ளை வச்சிட்டு இருக்குமே, அவங்கள பார்த்தீங்களா என்றாள். பேசி அறியாதவர் என்றாலும் சில மாதங்களாக தினமும் பார்ப்பவர் என்பதால் தெரிந்த பாவனை காட்டினார் கடைக்காரர் முகத்தில். எட்டி கடைக்கு வெளியே பார்த்தவர், இங்கே தானே இருந்துச்சு அந்தம்மா, உங்களை எவ்வளோ லேட்டாகுது, ஒரு நாள் நான் போயிட்டே இருக்க போகிறேன் பாருங்கள் பிள்ளையை விட்டுட்டு, அப்போ தான் இந்த அம்மாவுக்கு தெரியும்னு புலம்பிட்டு இருந்துச்சே, ஒருவேளை நிஜமாகவே போயிடுச்சோ தெரியலையம்மா என்று அவள் தலையில் மேலும் நெருப்பை வாரி கொட்டினார் அவர். அவள் திகில் கூடியது. இவரிடம் கேட்டிருக்கவே வேண்டாமோ? வேறு வழி இல்லை. அந்த ஆயா வீடு எங்கண்ணே என்றாள். எனக்கு எப்படிமா தெரியும்? தெரியாது என்றார். மூச்சு திணறியது அவளுக்கு. அப்படியே தானா? ஏற்கனவே அவளிடமே அப்படி சொல்லியிருக்கிறாளே அந்த ஆயா. ஆயாவிடம் பணம் தருகிறேனே பார்த்துக்கொள்ள என்றோ, இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து வாங்கிக்கோ என்றோ சொல்ல முடியாத நிலை அவளுக்கு. முதலாவது பிள்ளையை பாதிக்கும். கோபப்பட்டாலும் ஆயா பிள்ளையை நன்றாகத்தான் பார்த்து கொண்டாள். ஏதாவது சொல்லப்போய் அவள் கோபத்தை பிள்ளை மேல் காட்டிவிட்டாள். மற்றது பேச அவள் பணநிலை இடம் தரவில்லை. அவளிடம் இருந்தால் பிள்ளைக்காக அவள் கணக்கு பார்க்க மாட்டாளே. ஐயோ, என் பிள்ளை. கண்கள் சுரந்தது மறுபடியும். அவள் சமாளித்து கொண்டு பரிதாபமாக மறுபடி அவரை பார்த்தபோது கடைக்காரர் அடுத்து வந்த வாடிக்கையாளரிடம், என்ன வேணும்னு என்று இவளிடம் பேச்சை நறுவிசாக கத்தரித்து கொண்டார். இனி யாரிடம் கேட்பது? ஆயா வீடு வேறு எங்கிருக்கிறது என்று தெரியவில்லையே. தெரிந்தால் அங்கு போய் பார்க்கலாம். கடைக்காரரோ திரும்புவதாகவே இல்லை. அவருக்கு வியாபார நேரம். வேண்டாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளவும் அவர் தயாராக இல்லை. கவனமாக அவள் பக்கம் திரும்பாமலேயே இருந்தார் அவர். மேலும் எளிய தோற்றமுடைய அவளிடம் நட்பு பாராட்டி அவருக்கு என்ன பலன்? ஒரே ஒரு ரொட்டி கூட அவள் இதுவரை அந்த கடையில் வாங்கியதில்லையே. பிள்ளைக்காக மனம் துடித்தது. துக்கம் தொண்டையை அடைத்தது அவளுக்கு. இனி என்ன செய்வது? பேசாமல் போலீஸுக்கு போகலாமா? கண்கள் இருட்டியது. பசித்த வயிறு பிள்ளையின் பசியை நினைவுபடுத்தியது. கடவுளே, என் பிள்ளையை என்னிடம் சேர்த்துவிடு. மனம் உருக கண்ணீர் விட்டாள். கையருகில் வானம், அத்தியாயம் 2.
அந்த சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து வெளிவந்தான் கௌதம். கையில் கனத்த பொருட்களை காரின் பின் சீட்டில் வைத்துவிட்டு டிரைவிங் சீட்டில் அமர்ந்து வண்டியை செலுத்தினான். 6 உயரத்தில் அழகன்தான். அலை அலையான சிகை விளம்பர நடிகனை ஞாபகப்படுத்தியதுதான். ஆனால் முகத்தின் இறுக்கம் யாரையுமே தூர நிறுத்திவிடும். அவன் செல்ல மகள் மித்ராவை தவிர புருவ சுளிப்பும் இறுக்கமான முகமுமாயிருக்கும் அவனுக்கு நண்பர் வட்டம் பெரிதாக இல்லை என்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லைதானே? பல்வேறு எண்ணங்களுடன் அவன் செலுத்திய கார் அவன் பங்களா வாசலில் ஹார்ன் அடிக்கும் சத்தம் கேட்டு பிஞ்சு நடையில் ஓடி வந்தாள் அவன் செல்ல மகள் மித்ரா. அவசர அவசரமாய் வண்டியை பார்க் செய்துவிட்டு ஓடி அவளை தூக்கி கொண்டான். இறுக அணைத்து கொண்டான். மலர்ந்து சிரித்தாள் மித்ரா. குழந்தை பின்னையே ஓடோடி வந்த அண்ணம்மா, தம்பி உங்கள் மகளுக்கு வாசலில் தான் காதும் கண்ணும் என்று சொல்லி சிரித்தாள். சிரிப்புடன் மித்ராவுடன் மாடி ஏறினான் கௌதம். குழந்தையுடன் சிறிது நேரம் விளையாடிவிட்டு அண்ணம்மாளிடம் அவளை விட்டுவிட்டு குளித்து உடை மாற்றிவிட்டு உணவருந்த சென்றான். மித்ரா சாப்பிட அடம் செய்து கொண்டிருந்தாள். அந்த அறையை சுற்றி சுற்றி ஓடினாள் மித்ரா. பின்னாலேயே ஓடிய அண்ணம்மாள் எவ்வளவோ தாஜா செய்தும் பாதி உணவு கூட மித்ரா உண்டிருக்கவில்லை. தங்கம்ல என் செல்லம்ல சாப்பிடுடா என்று தன் பங்குக்கு அவனும் எவ்வளவோ முயன்றும் குழந்தையை சாப்பிட வைக்க அவனாலும் இயலவில்லை. வயதான அண்ணம்மாளால் அதற்கு மேலும் ஈடுகட்ட முடியவில்லை. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அப்போதுதான் அந்த தவறை செய்தான் கௌதம். தான் வாங்கி வந்த பொருட்களிலிருந்து அந்த பெரிய சாக்லேட்டை எடுத்து குழந்தையிடம் நீட்டினான். குழந்தை உணவை மறந்து ஆவலுடன் அந்த சாக்லேட்டை வாங்கி சுவைக்க ஆரம்பித்தது. அண்ணம்மாளின் முகம் சுருங்கியது. இவ்வளவு நேரம் சிரமப்பட்டதெல்லாம் வீணா? தாய் உள்ளம் இதை விரும்பவில்லை. மெல்ல அவன் முகம் பார்த்தாள். இறுக்கமான முகம் மகளை கண்டு மலர்ந்திருந்தது. சொல்லலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் தர்க்கம் செய்து கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனை பார்த்தாள். தம்பி, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டு பெரியவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்க. என்ன தான் நான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் உரியவங்கக்கிட்ட வளரணும் தம்பி குழந்த. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுவே அம்மாவை கேட்கும். பொம்பளை பிள்ளை தம்பி, அம்மா ரொம்ப முக்கியம். வேலைக்காரி இவ என்ன சொல்கிறதுன்னு நினைக்காதீங்க தம்பி. மனசில் பட்டுச்சு சொன்னேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க தம்பி என்றாள். அண்ணம்மாள் பேச பேச கௌதம் முகம் கருத்ததை அவள் கவனிக்கவில்லை. கல்யாணமா? நானா? மனதில் பழைய நினைவுகள் அலைமோதி அவனை அலைக்கழித்தது. அவன் மனதில் பேரொலியுடன் பெரும் புயல் ஒன்று வீசிக்கொண்டிருப்பதை அண்ணம்மாள் எப்படி அறிவாள்? இருக்கும் சூழ்நிலை மறந்து நோ என்று பெரும் கூச்சலிட்டான். அண்ணம்மாளே திடுக்கிட்டாள் என்றால் மித்ராவின் நிலையை சொல்லவா வேண்டும்? குழந்தை மிரண்டு விழித்து வீறிட்ட பிறகே சூழ்நிலை உணர்ந்தான் அவன். அப்போதும் குழந்தையை தூக்கவில்லை. அது சுவரில் ஒண்டிக் கொண்டு விழித்தது. தம்பி என்னப்பா என்று அண்ணம்மாள் உறக்க அழைத்த பிறகே மித்ராவை அள்ளி கொண்டான் அவன். குழந்தை அவனிடமிருந்து வழுக்கி இறங்க எத்தனித்தது. தேம்பி அழுத குழந்தையை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றும் வெகுநேரம் கழித்தே அது சமாதானமாகியது. தன் மீதே அவனுக்கு கோபம் எரிச்சல் மண்டியது. சே, பழைய நினைவுகள் இவ்வளவா என்னை பாதிக்குது? மறந்துட்டேன்னு நினைச்சதெல்லாம் தப்போ? இந்த நினைவுகள்லேருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? கூடாது. இனி பழைய நினைவுகளே கூடாது. இனி இவ தான் என் வாழ்வு. மித்ரா தான் இனி எனக்கு எல்லாமே. இவ தான் என் உலகம். இவளோட எதிர்காலம் மட்டுமே இனி என்னோட கனவு. தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். குழந்தை தோளில் தேம்பிக் கொண்டிருந்தது. உறக்கத்திலும் நெஞ்சு சுட்டது அவனுக்கு. அண்ணம்மாள் வீட்டிற்கு போக மனமே இல்லாமல் தான் சென்றாள். பாவம், அண்ணம்மாளும் தான் என்ன நினைத்திருப்பாள்? நல்லது தானே சொன்னாள். நான் ஏன் இவ்வளோ கோபக்காரனாக மாறினேன்? புரியவில்லை அவனுக்கு. குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்தபடியே வெகு நேரம் நடந்து கால்கள் ஓய்ந்த பிறகே படுக்கையில் சாய்ந்தான். மனதின் புயல் மட்டும் ஓய்ந்த பாடில்லை. கையருகில் வாணும் 3. சில நிமிடங்களில் அவள் எதை எதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கையில் யாரோ அவள் சேலையை பிடித்து இழுப்பதை உணர்ந்து சட்டென திரும்பினாள். அவள் சின்ன கண்ணன்தான். ஐயே என்னம்மா நீயே, தினிக்கும் லேட்டாக வர என்று ஆயா சொல்லிக்கொண்டே போக அவள் சின்ன கண்ணன் அவளை காலோடு சேர்த்து அணைத்து கொண்டான். சட்டென பிள்ளையை தூக்கி அணைத்தவள் ஆயா ஆயா என திக்கினாள். சுதாரித்த ஆயா, என்ன கண்ணு, என்னம்மா என்றாள் ஆயா பாசமாக. பானு பேச முடியாமல் திணறினாள். என்னம்மா, யாருக்காவது உடம்பு சுகம் இல்லையா? பத்திரமா வீட்டுக்கு போமா, ஒன்றே ஆகாது என்றவள்
வேணா நான் துணைக்கு வரட்டுமா என்றாள். வேண்டாம் என்று தலையசைத்தாள் பானு. ஆயா எதேச்சையாக கடைப்பக்கம் திரும்ப அவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்த கடைக்காரர் சட்டென திரும்பிக் கொண்டார். கோபம் பொங்க அவரை பார்த்த ஆயா, யோ இன்னா ஆலியா நீ, ஒரு சின்ன பிள்ளை ஆயுது பார்க்காத மாதிரி நிற்கிற, ஒரு சோடா கொடு என்று கேட்டு வெடுக்கென வாங்கியவள், இந்தா கண்ணு இதை குடி என்று அவளுக்கு புகட்டினாள். கடைக்காரரோ, நீ பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு என்கிட்ட என் வம்புக்கு வர என்று முறைத்தார். முகத்தை துடைத்து விட்டு பாட்டிலை அவரிடம் நீட்டியவள், நீ எல்லாம் ஒரு மனுஷனா து என்றவள் காசை நீட்டினாள். பணத்தை சலனம் இல்லாமல் வாங்கி கல்லாவில் போட்டுவிட்டு அடுத்தவரை பார்க்க போய்விட்டார் அவர். அவர் கவலை அவருக்கு, புள்ளைய காணோன்னு பயந்துட்டியா கண்ணு, உன் பிள்ளைக்கு ஒரே பசி மூஞ்சி வாடிடுச்சு, இந்த கடைக்காரன் எல்லாம் பழைய சரக்காக ஓட்டுவான், அதான் அதோ எது தெருவில் எங்கள் ஊர் பையன் டீ கடை வச்சுருக்கான், பிள்ளைக்கு பசும்பாலும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்தேன், அந்த கடுப்பு இவனுக்கு என்றவள் மறுபடி தூ என்று உமிழ்ந்தாள். கடைக்காரன் வேறு ஊர்க்காரன், அந்த ஏரியா ஆட்களை பகைக்க விரும்பாமல் பேசாமல் இருந்தான். இன்னியோட பள்ளிக்கூட லீவுமா, 2 மாதம் இந்த கண்ணனை பார்க்க முடியாது, பாவமா பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ, இவ்வளோ சின்ன வயசில் இதுக்கு எவ்வளோ அறிவு தெரியுமா கண்ணு, நீ வரியா வரியான்னு எட்டி எட்டி பார்க்கும், பாவமாக இருக்கும், அதான் கண்ணு கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன், கோச்சிக்காது கண்ணு, உனக்கு ஏதாவது வேணும்னா அதோ அந்த கடையில் இருக்கானே எங்கள் ஊர்க்காரன் அவன்கிட்ட இந்த 2 மாதமும் பாத்திரம் கழித்தரேன்னு சொல்லியிருக்கேன், அங்கே தான் இருப்பேன் கண்ணு, என்ன ஒத்தாசைனாலும் கேளு என்றாள். ஆயாவுக்கு அந்த மாத சம்பளத்தோடு சேர்த்து பால் பிஸ்கெட் சோடாவுக்கும் சேர்த்தே பணம் கொடுத்தாள் பானு. ஆனால் ஆயா சம்பளம் தவிர வேறு பணம் வாங்க மறுத்துவிட்டாள். இன்னா கண்ணு நீ, என் பேரனுக்கு வாங்கி தந்தா நீ துட்டு கொடுப்பியா, பசி ஆத்தனதுக்கு துட்டு வாங்கினா நான் மனசியே இல்லை, தினிக்குமா வாங்கித்தர, விடு கண்ணு நீ வீட்டுக்கு போ என்றாள். வெட்கி போனாள் பானு. இவ்வளோ இப்போ என்னவெல்லாம் நினைத்து விட்டேன், கண்டபடி நினைத்ததற்கெல்லாம் பட்டதெல்லாம் போதாதா, இன்னும் நான் பழைய நினைவுகள் மேலும் கண்ணீரை வரவழைத்தது. தலையசைத்து ஆயாவிடம் விடை பெற்றாள். போயிட்டு வா கண்ணு என்றாள் பெரிய புன்னகையுடன் ஆயா, வெற்றிலை காவி ஏறிய பற்கள் தெரிய. கையருகில் வாணம் தொடரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்டூடியோ இனிஸ் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.